ஹர விநாயகனே, பாதம் துணை பாரில் முதல்வனே, யாரே உனக்கு இணை, பால விநாயகனே. ஏழமுகத்தோனே வேண்டினேன் உணருள், வேழமுகத்தோனே வேண்டினேன் உணருள், வேலவனின் சோதரா வித்தை எனக்கு நீயருள். பால விநாயகனே, பாதம் துணை பாரில் முதல்வனே, யாரே உனக்கு இணை, பால விநாயகனே. காலபயம் என்னை கட்டுப்படுத்தாமல், காலபயம் என்னை கட்டுப்படுத்தாமல் காப்பதும் உன்கடனே. காலபயம் என்னை கட்டுப்படுத்தாமல் காப்பதும் உன்கடனே. மூல பொருளோனே பொருளோனே, முத்துக்கு முதல்வனே, மூல பொருளோனே முத்துக்கு முதல்வனே, முத்தமிழாலே உன்னை முழுதும் வணங்குவேனே, முத்தமிழாலே உன்னை முழுதும் வணங்குவேனே. பால விநாயகனே, பாதம் துணை பாரில் முதல்வனே, யாரே உனக்கு இணை, பால விநாயகனே. விநாயகனே கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீ அஞ்சனேய வரத கோவிந்தா கோவிந்தா, ராதாரமண கோவிந்தா கோவிந்தா. எல்லாம் வெல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இராமாயணம் யுத்தகாண்டம் இராவணேஸ்வரன் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். ராமபிரான் படையோடு லங்கை மாநகரம் வந்து தங்கினார். இராவணேஸ்வரன் தன்னுடைய ராஜசபையை கூட்டினான். அரண்மனை சுற்றி பலத்த பாதுகாப்பு போட்டான். அவன் என்ன பண்ணினான், எல்லா இடத்திலேயும் பேசுகிறான், இந்த ஆஞ்சநேயர் என்ற குரங்கு வந்து போன பிறகு லங்கை இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது, கிணற்றிலே ரத்தம் ஊறுகிறது, இதற்கெல்லாம் ஒரு குரங்கு காரணமாயிருக்கிறது, அந்த குரங்கை கொன்றோம் என்றும் நமக்கு இல்லை, உயிரோடு இந்த உடல் இருப்பது எனக்கு வேதனை தருகிறது என்று வருத்தத்தை தெரிவிக்கிறான். மற்றவர்கள் ராவணனுக்கு ஆதரவாக பேசினார்கள். இந்திரஜித்தன் ஆவேசமாக எழுந்து பேசுகிறான், மனிதர்களை அழிக்கவில்லையானால் நான் உங்களுடைய மகன் இல்லை, அந்த இல்லேந்து இரண்டு மனிதர்களையும் நானே அழிக்கிறேன், நான் அப்படி செய்யவில்லையானால் உங்களுக்கு பிறக்கவில்லை என்று சூளுரை செய்கிறான், சபதம் செய்கிறான். சாந்தமே வடிவமான விபீஷ்ணாழ்வார் எழுந்து, இந்திரஜித்தனே, பின்னால் விளையப் போகின்ற செய்தி எதையும் தெரியாதவனாக நீ உளறுகிறாய், பின்னால் நடைபெறப் போகின்ற விஷயங்கள் எதுவும் உணராதவனாகவும் பேசுகிறாய், இளமை வேகத்தால் பேசுகிறாய், ஒரு குருடன் எழுதிய ஓவியம் போலே பேசுகிறாய். அறநெறி தவறிய பிறகும் நீ தேவர்களை வென்றது நீ செய்த தவத்தின் காரணமே தவிர வேறொன்றும் கிடையாது என்று இந்திரஜித்தனை எச்சரிக்கை செய்து ராவணனை பார்த்து விபீஷ்ணாழ்வார் பேசுகிறார், எனக்கு தாயாக தந்தையாக தெய்வமாக சகோதரனாக
மற்றும் யாவுமாக நீங்களே இருக்கிறீர்கள். தேவேந்திரனை விடவும் உயர்ந்த நிலையிலே இருக்கிற நீங்கள் அதை இழக்கப் போகிறீர்களே என்று நான் வருந்துகிறேன். அதனால் இதை சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து அமைதியாக கேட்க வேண்டும். நகரம் எரிந்ததும் தங்களுடைய குமாரன் அக்ககுமரன் இறந்ததும் நம்முடைய தோல்விக்கு காரணம் ஒரு வானரம் என்று எண்ணுகிறீர்கள். இது சீதையின் கற்பே காரணம். ஒரு பெரிய தலைமை ஒருவரை விட்டு போகுமானால் ஒன்றி பெண்ணாக இருக்க வேண்டும் அல்லது மண்ணாக இருக்க வேண்டும். உங்களுடைய தலைமை கொஞ்சம் தளர்விடுவதற்கு காரணம் சீதை என்ற தெய்வ பெண்ணே காரணம் என்று நான் கருதுகிறேன். அண்ணா, நீங்கள் பிரம்மதேவனிடத்திலே வரம் கேட்கிற பொழுது மனிதர்களை மதிக்காமல் வரம் கேட்க மறந்தாய். அதனால் நீங்கள் மனிதர்களை வெல்லுவது கடினம். அதற்கு ஒரே உதாரணம் கார்த்திய வீரனிடத்தே நீங்கள் தோல்வி பெற்றிருக்கிறீர்கள். நந்தி தேவர் உன்னுடைய வெற்றி குரங்கிடத்திலே குறையட்டும் என்று சாபம் தந்திருக்கிறார். அதற்கு உதாரணம் நீ வாலிடத்திலே தோல்வி பெற்றிருக்கிறாய். வேதவதி சாபம் தந்திருக்கிறாள். உன்னுடைய அழிவுக்கு நானே வந்து பிறப்பேன். அந்த வேதவதியே சீதையாக பிறந்திருக்கிறாள் என்று நான் உணர்கிறேன். அண்ணா, தேவேந்திரனை காளை வாகனமாக கொண்டு அவுணர்களை வென்ற காகுத்தனும் பூமியை வென்று யாவரும் ஒன்றாய் வாழ அருளிய பிரது மன்னனும் கடல் தோண்டிய சாகரர்களும் கங்கையை பூமிக்கு கொணர்ந்த பகீரதனும் தோன்றிய சூரிய வம்சத்திலேதான் தசரதனும் வந்திருக்கிறார். அவர் வாய்மை தவறாதவர். வாய்மை தவறுகிற வாய்ப்பு வருகிற பொழுது உயிர் விட்டவர் தசரதன். அவருடைய பிள்ளையாக வந்தவர்தான் ராமபிரான். அண்ணா, இந்த ராமபிரான் காடு வந்த உடனே விசுவாமித்திரர் சிவாசிரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அகத்தியர் திருமால் வில்லையே கொடுத்திருக்கிறார். சிவன் தந்த அம்பையே கொடுத்திருக்கிறார். அதனாலே தான் வாலி மார்பை உருவி வாலியையே அழிக்க முடிந்தது ராமனால். மராமரங்களை உடுருவ செய்ய முடிந்தது. விராதன் கரண் போன்றவரிடத்திலே வெற்றி பெற முடிந்தது. அதனாலே ராமனை நீங்கள் சாதாரணமாக எண்ணக்கூடாது. அண்ணா, துறவிகள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் ராமிடத்தே சரணாகிதடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது காலப்போக்கிலே தேவர்கள் நம்மை அலட்சியப்படுத்தி வருகிறார்கள். தேவர்கள் இப்பொழுது ஒளி வீசுகிறார்கள். நமக்கு காட்டுவதெல்லாம் கெட்ட சகனங்களாகவே காட்டுகிறது. பெரிய நரிகள் வருகிறது. ஆண் பெண் ஆகியோருடைய தலை முடிகள் எல்லாம் பொசுங்கி துர்நாற்றம் வீசுகிறது. தேவர்களே குரங்குகளாக வந்திருக்கிறார்கள். சீதை விடுவாயானால் நாம் வாழலாம் அண்ணா. ஆகவே போர் வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். இதே விபீஷ்ணாழ்வார் சொல்லி முடித்தவுடனே ஒரு கம்பீரமான சிரிப்பு சிரிக்கிறான் ராவணன். விபீஷண, நாம் இருவரும் ஒரே வயிற்றில் பிறந்திருந்தும் நான் மதிக்காத மனிதர்களை நீ மட்டும் மதிப்பது எப்படி? என்னை வெல்வார்கள் இந்த மனிதர்கள் என்று நினைக்கிறாயே? நந்தி கொடுத்த சாபத்தால் நம்மை குரங்கி வென்றது என்கிறாயே? நம்மீது எத்தனையோ சாபங்கள் உண்டு. ஒன்றாயிருண்டா நம்முடைய அழிவை பற்றி சிந்திக்காதவர்கள் யாரு? அந்த சாபங்களெல்லாம் நம்ம என்ன செய்தன? பாலி பெற்ற வரன் தெரியாமல் மோதினேன், அதனாலே தோல்வி. முன்பே உடைந்த வில்லை உடைத்து ஓட்டை உடைய மரத்திலே அம்பு ஓட்டி கூணி என்னும் ஒரு வேலைக்காரியனுடைய செய்த வேலையினாலே அரசாங்கத்தை இழந்து வனத்துக்கும் அதனாலே வந்து நான் செய்த செயலாலே மனைவி இழந்து உயிரை சுமந்து திரிகின்ற மனிதனை அல்லவா வலிமையுடையவன் என்று பேசினாய் என்று ராவண அலட்சியப்படுத்தி எழுந்திருந்தான் வேகமா. அந்த நேரத்திலே விபீஷ்ணாழ்வாரி ராவணனுடைய திருவடியிலே விழுந்தி, அண்ணா, இறைவனே, தேவர்கள் வேண்டுதலாலே மனிதனாக வந்திருக்கிறான். அண்ணா, நான் சொல்வதை கேளுங்கள். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். நம்முடைய குலத்திலே வந்த இரண்யனானவன்
பிரம்மனை குறித்து பலகாலம் தவம் செய்து ஏராளமான வரங்களை எல்லாம் பெற்று அவன் பெரிய பலசாலியாக வாழ்கின்ற காலத்திலே திசைகள் யானைகளை எல்லாம் இரண்டு யானைகளும் தன் இரண்டு கரங்களாலே பிடித்து அவற்றை மோதவிடுவான். ஏழு கடல்களும் இவனுடைய இரண்டு பாதம் அளவே இருக்குமாம். ஆற்று நீர் ஒரு சில என்று அதில் ஆடமாட்டான். மழை நீர் குளிர் போதாது என்று அதில் குளிக்க மாட்டான். பெரும் சமுத்திரமானது உப்பு நீர் என்று அதையும் ஒதுக்குவான். வேறு அண்டத்திலே உள்ள தண்ணீரையே குடிப்பான். நாகர் உலகில் நாக கண்ணீருடன் இருந்து உணவு உண்பான். தேவர் உலகிலே பகல் பொழுது உண்பான். இரவிலே பிரம்மன் உலகத்திலே கொலுவிட்டிருப்பான். இப்படி விமானத்திலே போய் சந்திர உலகத்தையும் அதிகாரம் செலுத்துவான். சூரிய உலகத்திலேயும் அதிகாரம் செலுத்தியவன் இவனே. இப்படியெல்லாம் வரம் பெற்றவன் கடைசியிலே என்ன ஆனான் தெரியுமா? அவனுக்கு பிள்ளையா பிறந்தேன். பிரகலாத ஆழ்வான் என்ற பிள்ளை பாடசாலையிலே கொண்டு போய் விடுகிற பொழுது நாராயண மந்திரத்தையே தொடர்ந்து ஓதினான். யாரடா இவன் நாராயண மந்திரத்தை ஓதுகிறானே? நானே கடவுள் என்று கல்வி பாடசாலையிலேன். ஓம் இரண்யாய நமக என்ற மந்திரம் அல்லவா ஒலிக்கிறது. இவன் நாராயண மந்திரத்தை ஓதுவது அரசனுக்கு தெரிந்தால் நம்முடைய பதவிக்கு ஆபத்தா என்றே என்று அந்த ஆசான் கொண்டு வந்து அரசனிடத்திலே சொல்லிவிட, மகனை தூக்கி மடி மேல் வைத்துக் கொண்டு இரண்யனானவன், என்னுடைய சகோதரன் உன் சித்தப்பனை கொன்ற கொலைகாரன் என்ன விரோதி அந்த நாராயணன்? அவன் பேரை சொல்லாதரா மகனே? என் பேரை சொல்லி. அவன் எங்கேடா இருக்கிறான்? எங்க இருக்கிறான் அந்த நாராயணன்? இறைவன் எங்கும் இருக்கிறார் என்று பிரகலாத ஆழ்வார் பேச, இந்த தூணிலே இருக்கிறான் அந்த அரி. இந்த தூணில் இருப்பான உந்தன் அரி, இந்த தூணில் இருப்பான உந்தன் அரி. பிள்ளைத்தானம் சாரி இருவழிகளில் ஒரு பெருகிட கோபம் தருகிடமாட சிறுவனடம் அருவிய கணதிரிபுரம் எரிபட ஒரு நொடி தன்னில் செய்வேங்கவன். இந்த தூணில் இருப்பானாவும் தன்னாரி அந்தாரத்தில் வாழர் சந்தீரர் சூரியர் இந்தீரர் இம்மையோர் சந்தீருவர் ராத மந்திர மாமாரை மாதவர் ஆழி சூழ் மதிகதியொடு நதி அணிவன் முதலோ சுழல் பலரும் பதமதகதி என நம்மை தூரி புரிந்திட இந்த தூணில் இருப்பானாவும் தன்னாரி. இந்த தூணிலேயும் இருக்கிறார் என்று சொல்ல ஓங்கி அறிகிற பொழுது அந்த பெருமாள் வரவில்லையானால் மகன் என்றும் பாராமல் பாசம் பாராமல் உன்னை அழிப்பேன் என்று ஓங்கி அறைந்தான் இரணியன். ஆண்டவன் வெளிப்பட்டார். கேட்ட வரங்களுக்கு பழுதில்லாமல் தொடைமேல் வைத்து வாயற்படியில் வைத்து இரவும் பகலும் சந்திக்கின்ற அந்தி காலத்திலே அந்த இறைவனே மார்பை பிளந்து இரண்யனை செம்மாறம் செய்தார். அதனாலே அண்ணா சொல்வதை கேளுங்கள். இப்பேற்பட்டேன் நம்முடைய வம்சத்திலே வந்த மாவீரனே இப்படி மாண்டு போனான். இரவிலே பகலிலே மரணம் இல்லாமல் வரம் பெற்றவன், ஆயுதங்களால் மாளக்கூடாது என்று வரம் பெற்றவன், ஆகாயத்திலும் தரையிலும் மரணம் கூடாது என்று வரம் பெற்றவன். இப்படியெல்லாம் நினைவு வந்ததோ அப்படியெல்லாம் வரம் பெற்ற அப்பேர் பெற்ற மாவீரனே மாண்டு போனான். அண்ணா யோசித்து பாருங்கள். நான் சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் செயல்கள் எல்லாம் உங்கள் நன்மை கருதியே சொல்லுகிறேன். அடே விபீஷணா, தந்தையின் மார்பை பிளந்தவனை கண்டு மகிழ்ந்தான் அந்த பிரகலாதன். நீ பகைவனை நண்பனாக கொண்டு எனக்கு எதிரியாக பேசிக் கொண்டிருக்கிறாய். பிரகலாதன் நீயும் ஒன்றுதான். உனக்கு அவனிடத்தில் அச்சம் இருக்குமானால் பேசாமல் அவனிடத்திலேயே போய் தஞ்சமடைந்து விடு.
இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசுவாயானால் இந்த சபையிலே நிற்பாயானால் உன்னை வெட்டி வீழ்த்துவேன். விரைவில் மறைந்துவிடு என் கண்ணெதிரிலே இருந்து. பழியினை உணர்ந்து யான் படுக்கிலே நூனை ஒழிசிலே புகழுதல் ஒல்லை நீங்குதி விழி எதிர் நெற்றியல் விழுதி என்ற அழிவினையை இதுவான் அறிவு நீங்கின. இந்த வார்த்தை கேட்ட விபீஷ்ண ஆழ்வாரும் அவரை சார்ந்தவர்களும் ஆகாயத்திலே மறைந்தார்கள். ஆகாயத்தில் இருந்தபடியே சிந்தனை செய்கிறார் விபீஷ்ண ஆழ்வார். எட்டு மந்திரிமாரிகளை உடையது ராவணனுடைய ராஜசபை. நான்கு அமைச்சர் பெருமக்கள் இப்போது விபீஷ்ண ஆழ்வாரோட போயிட்டாங்க. ஆகாய மார்க்கமாகவே விபீஷ்ண ஆழ்வார் தன்னை சார்ந்தவர்களோடு போய் ராமனை சரணாகதி அடைவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தவர்கள் விசாரிக்கிறார்கள். சுவாமியினுடைய பாதுகாவலர்கள் விசாரிக்கிறாங்க, யார் நீங்க? இவர் விலாசம் சொல்லி இறைவனை சரணாகதி அடைய வந்த தகவலை சொன்னார். அங்கே மைந்தன் சுமிந்தன் என்ற வானர வீரர்கள் சுவாமியிடத்திலே போய் தகவல் சொல்றாங்க. ராமபிரான் எல்லாரையும் சேர்த்து ஆலோசனை செய்கிறாராம், விபீஷ்ண ஆழ்வானை சேர்க்கலாமா வேண்டாமா? அவரவர்கள் மனசில் பட்ட கருத்தை பேசுகிறார்கள். முதல்ல சுக்ரீவன் பேசுறார், தமையனை பிரிந்து வந்த இவனை நம்பத்தகாது. ராவணன் சீதையை கவர்ந்த பொழுது இவனுடைய தவமும் தரும நூல் அறிவும் எங்கே போனது? சஞ்சமாக வந்தவன் நம்மிடம் வஞ்சனை செய்வதற்காக வந்ததாகவே நினைக்க வேண்டும். அதன் பிறகு ஜாம்புவந்தர் பேசுகிறார், சமயம் வரும்பொழுது சூழ்ச்சி செய்வதே பகைவருடைய இயல்பு. வேதத்திற்கும் யாகங்களுக்கும் பிராமணர்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் செய்வோர் நமக்கு மட்டும் எப்படி நன்மை செய்வார்கள்? இப்பொழுது இவர்களை அடைக்கலமாக சேர்த்துவிட்டு பிறகு அவர்கள் தீவராக மாறினால் வெளியேற்றலாம் என்று நினைத்தாலும் அது நமக்கு பழியையே தரும். அதன் பிறகு நீலன் பேசுகிறார். நீலன் சொல்றாரு, தம் உறவினர்களுடன் போர் செய்து அவர்கள் தாக்கியதால் ஓடி வந்தவர்களும் பெண்கள் காரணமாக பகை கொண்டு வந்தவர்கள் பெரும் பொருளை பிறரிடம் இழந்ததால் வந்தவர் போரில் புறங்கொடுத்து வந்தவர் தயாதிகளால் வறுமைப்பட்டு வந்தவர்களும் மற்றவரின் சுற்றத்தாரை கொன்று வந்தவரும் அடுத்த நாட்டவரால் அடக்கப்பட்டு வந்தவரும் பகைவரிடம் உள்ள ஒரு பெண்ணை விரும்பி வந்தவரும் அடைக்கலமாக வந்தால் சேர்க்கலாம். ஆனால் இவர்களை எந்த வகையில் சேர்க்க முடியும்? சந்தேகமாகவே உள்ளது என்பதை மறைமுகமாக நீலன் உணர்த்தினார். சுவாமி ராமபிரான் அமைதியா எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு ஆஞ்சநேயர் சுவாமி கருத்தை கேட்கிற மாதிரி திரும்பி ஆஞ்சநேயர் சுவாமி பார்த்தார். அப்ப ஆஞ்சநேயர் மற்றவர்கள் சொன்னதெல்லாம் பிழையாக இருக்கிறது, ஆனா அவர்களுடைய மனசு நோகக்கூடாதுன்ற காரணத்தினால நாங்கள் அறிவில் குறைபட இருந்தாலும் எம்மையும் துணையாக கொண்டு நெறிப்படுத்துவது உங்களுடைய கடமை என்று சுவாமி கிட்ட மென்மையாக பேச தொடங்குகிறார். சொன்னவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மறுப்பதற்கு இல்லை, இவர்கள் ஆய்வு செய்த வழி சரியானது. ஆனாலும் இந்த விபீஷணரை தீயவன் என்று முடிவு செய்ய முடியாது. அதற்கு சிலவற்றை சொல்லுகிறேன். வஞ்சகம் உடையவர் அதை மறைத்துக் கொள்வது முடியாது, அவர்கள் குணம் உடனே வெளிப்படும். எனவே வஞ்சகம் மனசில் வைத்துக் கொண்டு அடைக்கலமாக தொடர்ந்து தங்கியிருப்பது என்பது முடியாத காரியம். இருளானது பள்ளத்தில் மறைந்திருக்கும், வெளியில் வந்தால் அது வெளிச்சத்தில் வாழ முடியாது. அதுபோல் மனதில் உள்ளதை முகம் காட்டி கொடுத்து விடும். பாலியை வதைத்து அரசை சுக்ரீவனுக்கு வழங்கிய உன் சீலத்தை நோக்கியே இவன் வந்துள்ளான். இவரும் இலங்கை அரசை விரும்பி வந்துள்ளார். இந்த அசுர அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி செய்வதை இவர் விரும்புகிறார். நான் லங்கைமா நகரம் சென்றிருந்த பொழுது அந்த ராவணனை சந்திக்கிற பொழுது என்னை கொல்லுவதற்கு ராவணன் ஆணையிட்டான். எளியவர்களை கொல்லக்கூடாது, மாதரை கொல்லக்கூடாது, ஆதரை கொல்லக்கூடாது, தூதரை கொல்லக்கூடாது என்று தூய சிந்தனையை ராவணனுக்கு எடுத்து காட்டியவர் இந்த விபீஷ்ணாழ்வார். இவருடைய மகள் திரிசடை அம்மையாரே என்னுடைய அன்னை சீதா பிராட்டியாருக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள்.
ராவணன் விரும்பாத பெண்களை தொடமாட்டான், அவனுக்கு சாபம் இருக்கிறது என்று சொல்லி என் தெய்வத்துக்கு சீதா பிராட்டிக்கு ஆறுதல் கூறி வருபவளே இவருடைய மகள் திரிசடை. இவருடைய வரமும் இவர் கருணையும் சிந்தனை தெளிவும் இவரை நம்பலாம். இவரை பார்த்து பயந்தால் கூவத்தை பார்த்து கடல் பயம் கொள்வது போல் ஆகும். ஆகவே பிரம்மாவும் அறியாத கலைகளையெல்லாம் சூரியனிடத்தில் கற்றிருக்கிற ஆஞ்சநேயர், யார் மனமும் நோகாமலும் விபீஷ்ணாழ்வாரி சந்தேகமில்லாமல் சேர்த்து கொள்ளலாம் என்றும் தான் நேரில் பார்த்த அனுபவங்களையும் மிக மென்மையாக பேசினார். இது அனைத்தையும் காட்ட சுவாமி ராமபிரான் பேசுகிறார், ஒரு புறாவுக்கு தன்னையே தந்த சிபி சக்கரவர்த்தியை நான் மறந்ததில்லை. என்னை சரணடைந்தவரை துறந்துவிடும் நாளை விட வந்தவன் சூழ்ச்சியால் நான் இறக்கும் நாளே இருந்த நாளாக நான் நினைக்கிறேன். தேவர்கள் தஞ்சம் அடைந்தபோது அவர்களை காப்பாற்ற சிவன் விஷத்தையே உண்டார். பெண்புறாவை பிடித்த வேடனுக்கு குளிர் நீங்கும்படியாக தீ மூட்டி அந்த தீயிலேயே உயிர் விட்ட ஆண் புறா சொர்க்கம் அடைந்த கதை வேதத்தை விடவும் உயர்ந்ததல்லவா? தன்னை சரணாகதி அடைந்த மார்க்கண்டேயரை காப்பாற்றுவதற்காக இறைவன் யமனையே எட்டு உதைத்திருக்கிறார். என்னை காப்பாற்றுங்கள் என்று சீதை அழுத பொழுது நான் இருக்கிறேன் என்று வந்து ராவணிடம் போராடி தெய்வ மரணமடைந்த என் சிறிய தந்தை ஜடாய் வாழ்வாரை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. முனிவர்கள் அடைக்கலம் காட்டதால் ராவணனை கொல்வியன் என்று சபதம் செய்திருக்கிறேன். சீதையை கொண்டு செல்வான் என்றா நான் சபதம் செய்தேன்? அபயம் காட்டவனுக்கு அதை தருவதே அறம். நீங்கள் பேசியது எல்லாம் என்மேல் வைத்த அன்பால் பேசியது. அந்த விபீஷ்ணாழ்வானை அழைத்து வருக அப்படின்னு யார் அனுப்புனாரா? முதல் முதல்ல சந்தேகப்பட்டு சொன்னான் பாருங்க சுக்ரீவன், அவனையே அனுப்புனாரான். இந்த சுக்ரீவனை அனுப்பி நீ போயிட்டு விபீஷ்ணாழ்வானே ஆட்சிக்கிட்டு வாடா.